ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மொம்ட்ரேஷர். இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன மீட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வானலில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு இதில் நான் வந்து வடகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பட் இந்த சுண்டைக்காலை ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம்லாம் அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்காமல் வந்து இப்போ வீட்லேயே இருக்கிறனால நம்ம எங்கேயும் விளையாடவும் விடுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நிறைய குழந்தைங்க ஒரு வேளை தான் சாப்பிட்றது, வயிற்றில் நிறைய பூச்சி வர்றது. இப்போ நம்ம வந்து குழந்தைங்க வெளியில் விடாமல் வச்சுருக்கிறதுனால பிஸ்கெட்டு சாக்லேட்டு அதெல்லாம் நிறைய வாங்கி கொடுக்கறதுனால குழந்தைங்க வயிற்றுல பூச்சி வருது. அது எல்லாமே வந்து இந்த சுண்டக்காய் குழம்பு நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். வீக்லி வந்து ஒரு 3 times இல்லைன்னா வீக்லி ஒரு 2 times ஆகுது நீங்கள் குழம்பு நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் வந்து சுண்டக்காய் வாங்கிட்டு வந்தோடனே சுண்டக்காய் இருக்கிற காம்பெல்லாத்தையும் கிள்ளி போட்டு சுண்டக்காவே நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ மீன் நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழம்போடைய அந்த சுவை, அதாவது புளிப்பு, காரம் எல்லாமே இந்த சுண்டக்காய்க்குள்ளார போகும்போது இன்னும் நல்லாவே டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா என்கேன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பூண்டை வந்து நான் வந்து தட்டி சேர்க்குறேன். ஸோ பூண்டை நீங்கள் அப்படியும் சேர்க்கலாம், தட்டியும் சேர்க்கலாம். ஸோ நீங்கள் தட்டி சேர்க்கும் போது இன்னுமே குழம்பு வந்து ஒரு மனம் வந்து இன்னுமே நமக்கு வந்து என்கேன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் வந்து பூண்டை வந்து தட்டி சேர்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சுண்டக்காவை நான் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு மத்தால் நீங்கள் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதுமாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த குழம்பில் வந்து இந்த சுண்டக்காவுடைய ஃப்ளேவரும் இறங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழம்புடைய இந்த புளிப்பு காரம் எல்லாமே சுண்டக்காலையும் நமக்கு வந்து சேர்ந்து வந்து நல்லா ருசி கொடுக்குமே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு மருத்துவ குணம் அப்படின்றனால கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சுட்டு மேட்டை வந்துடலாம். அப்புறம் கொதிச்சோடனே நம்ம போயிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப டேஸ்டில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சு அப்போ நான் வந்து சுண்டக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து 1/10 தட்டி வச்சுருக்க சுண்டக்காவை இதோட நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து புளியை வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட நான் வந்து அந்த புளி தண்ணியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ரெசிபி. பட் இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட இந்த ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. வீக்லி ஒரு 2x உங்கள் குழந்தைங்களாம் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுற வேண்டிதான். இது நல்லா குதித்து சுண்டி வரட்டும். ஸோ சுண்டைக்காலாம் நான் வந்து 1/10 தட்டி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கேமராவில் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சியும் வந்தாச்சு. எண்ணெய் நான் ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். ஸோ சைட்லலாம் வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டிதான். ஸோ இப்போ நம்ம இது வந்து அழகாக ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ சுண்டக்காய் குழம்பு வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, அதாவது மார்சலி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுக்கெலாம் வந்து இந்த சுண்டக்காய் குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சளி எல்லாமே முறிச்சு இது வந்து வெளியில் கொண்டுட்டு வந்துடும். ஸோ இந்த கொரோனா பீரியடில் ஸோ இது மாதிரி நம்ம வந்து ரெசிபிலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க தான், இதை லைட்டாக நீங்கள் நெய் ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை உங்களுடைய கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறோம். பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.